Hi, today we are going to see 4th standard science worksheet 4, 5 and 6. போன வீடியோவில் ஒர்க் ஷீட்ஸ் 1, 2, 3 பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியாக 4, 5, 6 பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய தூங்கல்ங்கிறத மறந்துடாதீங்க. வாங்க போகலாம். ஒர்க் ஷீட் 4, சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். க்வெஸ்சன் நம்பர் 1, த மெயின் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் மில்க் இஸ். மில்க், பாலில் முக்கியமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மில்கில் ஃபேட் 4.5% இருக்குது, ப்ரோட்டீன் 3.5%, மினரல்ஸ் 0.7%, வாட்டர் 86.5% அண்ட் லாக்டோஸ் 4.8% இருக்குது. ஸோ அதிக அளவில் இருக்கிறத வாட்டர் தான். ஸோ த ஆன்சர் இஸ் டி, வாட்டர். க்வெஸ்சன் நம்பர் 2, விச் ஆஃப் த ஃபாலோவிங் மில்க் ப்ராடக்ட் ஹேஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ப்ரெசன்ட் இன் இட். கீழே இருக்க மில்க் ப்ராடக்டில் எதில் அதிக அளவு ஃபேட், கொழுப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பட்டர், பி டீ, சி காஃபி, டி சாக்லேட். இந்த நாளில் அதிக அளவில் ஃபேட் இருக்கிறது ஏ பட்டர். ஏன்னா பட்டரில் 80% அளவு ஃபேட் இருக்குது. 3, மில்க் இஸ் ஸ்வீட் இன் டேஸ்ட், த ஃபார்ம் ஆஃப் சுகர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இஸ் டேஸ். மில்க் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, அந்த இனிப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஃப்ரக்டோஸ், பி குளுக்கோஸ், சி லாக்டோஸ், டி மால்டோஸ். இது எல்லாமே சர்க்கரையினுடைய இனிப்பினுடைய மாறுபட்ட வடிவங்கள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாலில் லாக்டோஸ் 4.8% இருக்குன்னு. ஸோ த ஆன்சர் இஸ் சி லாக்டோஸ். 4th குவஸ்டின், கிரண் இஸ் ஓவர் வெயிட் வென் கம்பேர்டு வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். டாக்டர் ரெக்கமெண்டட் ஹிம் டு ரெடியூஸ் ஃபேட் இன்டேக். விச் ஆஃப் த ஃபாலோவிங் மில்க் குரூப் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹிம். கிரண் தன்னோட இருக்க வயசு பசங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது வெயிட் அதிகமாக இருக்கான். அதனால் டாக்டர் அவனை கொழுப்பை குறைவாக எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ அவனுடைய உணவு பட்டியலில் எந்த மில்க் குரூப்பில் கொழுப்பு குறைவாக இருக்குது அதை அவன் எடுத்துக்கணும்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஏ ஐஸ்கிரீம், பி கர்ட், சி ஸ்கிம்டு மில்க், டி மில்க் ஸ்வீட். இதில் சி ஸ்கிம்டு மில்கில் தான் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸ்கிம்டு மில்கில் 0.5% கீழே தான் ஃபேட் இருக்குது. அதனால் கிரணுக்கு சூட்டபுளாக இருக்கிறது ஸ்கிம்டு மில்க். ஸோ த ஆன்சர் இஸ் சி ஸ்கிம்டு மில்க். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 5, த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் யங் ஒன் ஆஃப் மம்மல் இஸ் டேஸ். யங் ஒன்ஸ் ஆஃப் மம்மல், பாலூட்டிகளினுடைய குட்டிகளுக்கு அனைத்து சத்துக்களும் கிடைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான உணவுப் பொருள் என்ன அப்படின்னா அது தன்னோட தாய்கிட்ட குடிக்கிற தாய்ப்பால் தான். ஸோ த ஆன்சர் இஸ் மதர்ஸ் மில்க். 6, த எசென்சியல் நியூட்ரிஷன் ஃபார் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத் இஸ் டேஸ். எலும்புகளும் பற்களும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நமக்கு கால்சியம் அவசியம். ஸோ த ஆன்சர் இஸ் கால்சியம். க்வெஸ்சன் நம்பர் 7, த நியூட்ரியன் யூஸ்டு டு பில்ட் அண்ட் மெயின்டைன் த ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் த பாடி இஸ் டேஸ். நியூட்ரினை மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று எனர்ஜி கிவர்ஸ், சக்தி அளிப்பவை. இதில் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்ஸும் வரும். அடுத்தது பாடி பில்டர்ஸ், உடலுக்கு வளர்ச்சி அளிப்பவை. இதில் ப்ரோட்டீன் வரும். அடுத்ததான் ரெகுலேட்டர்ஸ், ஒழுங்குபடுத்துபவை. இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் வரும். ஸோ நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வளரணும், அதே சமயம் ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னா நமக்கு தேவையான நியூட்ரியன் என்னென்னா ப்ரோட்டீன். ஸோ த ஆன்சர் இஸ் ப்ரோட்டீன். க்வெஸ்சன் நம்பர் 8, த விட்டமின் இன் மில்க் தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த போன்ஸ் இஸ் டேஸ். பாலில் விட்டமின் ஏ, பி டுவெல் இப்படி இருந்தாலும் எலும்புகளுக்கு சப்போர்ட் பண்ணி மெயின்டைன் ஆக உதவுறது விட்டமின் ஏ. ஒர்க்ஷீட் 5, யூனிட் 1, ஃபுட். மல்டிபிள் சாய்ஸ், சரியானதை தேர்ந்தெடு. க்வெஸ்சன் நம்பர் 1, ரைஸ், கிரவுண்ட்நட், பிரெட் அண்ட் பூரி ஆர் குக்குடு யூசிங் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் குக்கிங். விச் ரெக்வயர்ஸ் ஆப்டிமம் ஹீட் ஃபார் குக்கிங். கீழே இருக்க ரைஸ், கிரவுண்ட்நட், பிரெட் அண்ட் பூரி இது எல்லாமே வெவ்வேறு குக்கிங் மெத்தட்ஸில் குக் பண்ணப்படுது. இதில் ஆப்டிமம் ஹீட், அதாவது உச்சபட்ச வெப்பநிலையில் அதிக அளவு வெப்பநிலையில் சமைக்கக்கூடிய உணவுப் பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைஸ் குக் பண்ண 100°C ஹீட் தேவைப்படுது. கிரவுண்ட்நட்டை குக் பண்ண 177°C ஹீட் தேவைப்படுது. பிரெட்டை குக் பண்ண 99°C அண்ட் பூரியை குக் பண்ண 375°C ஹீட் தேவைப்படுது. ஸோ இந்த நாளில் ஆப்டிமம் ஹீட், அதிக அளவு ஹீட் தேவைப்படுறது பூரி. ஸோ த ஆன்சர் இஸ் டி, பூரி. க்வெஸ்சன் நம்பர் 2, ஃபைண்ட் த ஆட் ஒன், குக்கிங் மெத்தடை வச்சு வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஏ கொழுக்கட்டை, இது ஸ்டீமிங் மெத்தடில் குக் பண்ணுறாங்க.
பி புட்டு இதுவும் ஸ்டீமிங் மெத்தடில் குக் பண்ணுறாங்க. சி பூரி இது ஃப்ரையிங் மெத்தடில் குக் பண்ணுறாங்க. டி இடியாப்பம் இதுவும் ஸ்டீமிங் மெத்தட். இ இட்லி இதுவும் ஸ்டீமிங் மெத்தட். அப்போ ஆட் ஒன்னாக இருக்கிறது சி பூரி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஸ் இஸ் நீடட் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபுட். உணவு செரிக்கிறதுக்கு எது தேவை? வாட்டர், ஆயில். உணவு செரிமானமாகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறது வாட்டர். ஸோ த ஆன்சர் இஸ் வாட்டர். க்வெஸ்சன் நம்பர் 4. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷுட் பி வாஷ்டு டேஸ் கட்டிங், ஆஃப்டர் ஆர் பிஃபோர். காய்கறிகளும் பழங்களும் நறுக்குவதற்கு முன்னாடி கழுவணுமா பின்னாடியான்னு கேட்குறாங்க. எப்பயுமே பழங்கள் காய்கறிகளை கழுவிட்டு தான் நறுக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் பிஃபோர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 5. வி மஸ்ட் ஹேவ் ஆர் மீல்ஸ் அட் ஃபிக்ஸ்டு டைம். நாம் நம்மளுடைய உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடலைன்னா அல்சர் மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால் உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 6. ஹீட்டட் ஆயில் கேன் பி யூஸ்டு அகைன் அண்ட் அகைன் ஃபார் குக்கிங். ஏற்கனவே ஹீட் பண்ண ஆயிலை மீண்டும் மீண்டும் குக்கிங்க்கு பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஏன்னா ஏற்கனவே பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தின எண்ணெயை மீண்டும் ஹீட் பண்ணும் பொழுது அதில் இருக்க டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸினுடைய அளவு அதிகமாகும். இது உடலை தீங்கி விளைவிக்கும். அதனால் ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். லெட் அஸ் ப்ளே அண்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 7. லெட் அஸ் ப்ளே ஸ்லைட் அண்ட் லேடர் கேம் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். வாட் இஸ் லேர்ன் ஃப்ரம் த கேம். இந்த விளையாட்டை விளையாடி இந்த விளையாட்டிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. டைஸை யூஸ் பண்ணி பரமபதம் விளையாடுற மாதிரியே ரெண்டு பேர் மூணு பேர் இந்த கேமை சேர்ந்து விளையாடலாம். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும் பொழுது நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான ஃபுட் இருக்கக்கூடிய இடங்களில் ஏணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மில்க் இருக்குது. மில்கில் நின்னோம்னா நம்ம வளர்ந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு மேல் நோக்கி போவோம். ஏன்னா அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. அதுவே ஜங்க் ஃபுட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம போய் நின்னோம்னா அது நம்மளை கீழே கொண்டு வந்து விட்டுடும். ஏன்னா எங்கெல்லாம் டவுன் ஏராக இருக்கோ அதை எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ். இது எல்லாமே உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது. இந்த ஸ்லைட் அண்ட் லேடர் கேம்லேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம், நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடும் பொழுது உடலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும். ஏணிப்படி மாதிரி உடல் ஆரோக்கியத்தை மேல் நோக்கி எடுத்து செல்லும். அதுவே ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடும் பொழுது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அது இந்த டவுன் ஏரோ மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கீழ் நோக்கி தள்ளிவிட்டுடும். அதனால் ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட வேண்டும். ஒர்க்ஷீட் 6, யூனிட் 2, வாட்டர். மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெவி ரெயின்ஃபால் ஆன் எ ஹியூமிட் டே. ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் அதிக அளவில் மழை பெய்கிறதுக்கு எது காரணமாக இருக்கும்? ஏ எவாப்ரேஷன், பி கான்டன்சேஷன், சி ப்ரிசிபிட்டேஷன், டி டியூ ஃபார்மேஷன். ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது வாட்டர் ட்ராப்லெட்ஸை கேரி பண்ண முடியாது கிளவுட்ஸால். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிசிபிட்டேஷன் அதிக அளவில் நடந்து நீர்த்திவிளைகள் கீழ் நோக்கி வரும். ஸோ ஹெவி ரெயின்ஃபால் நடக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ப்ரிசிபிட்டேஷன். க்வெஸ்சன் நம்பர் 2. வென் கூல் ஏர் டச்சஸ் வாட்டர் வேப்பர் இட் பிகேம்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ். மேல் நோக்கி ஆவியாகி போன வாட்டர் வேப்பரை கூல் ஏர் டச் பண்ணும் பொழுது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதாவது நீர்த்திவிளைகளாக மாறும். இந்த நிகழ்ச்சியை நாம் காண்டன்சேஷன் சொல்லுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் பி காண்டன்சேஷன். க்வெஸ்சன் நம்பர் 3. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரீசன் ஃபார் வாட்டர் ஸ்கேசிட்டி. தண்ணீர் பற்றாக்குறைக்கு கீழ்கண்டவற்றுள் எது காரணம்னு கேட்குறாங்க. ஏ இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். நிறைய தொழிற்சாலைகள் அதிகமானது, இதுவும் ஒரு காரணம்தான். பி பாப்புலேஷன் க்ரோத், மக்கள் தொகை பெருக்கமும் தண்ணீர் பற்றாக்குறைக்கு காரணம்தான். சி ஹெவி ரெயின்ஃபால், இது கண்டிப்பாக காரணம் இல்லை. டி வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் மெயின்டனடு வெல், நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காதது, இதுவும் காரணம்தான். ஏ பி டி இந்த மூன்று காரணங்களுமே தண்ணீர் பற்றாக்குறைக்கு பொருத்தமாக இருந்தாலும் அதிக அளவில் தண்ணீர் பற்றாக்குறை வாட்டர் ஸ்கேசிட்டி வர்றதுக்கு காரணம் பி பாப்புலேஷன் க்ரோத், மக்கள் தொகை பெருக்கம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 4. இன் சம்மர் த பாண்ட் பிகம்ஸ் ட்ரை, திஸ் இஸ் டியூ டு டேஸ். வெயில் காலங்களில் குளத்தில் இருக்கிற தண்ணீர் வறண்டு போகுது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. வெயில் காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி குளம் நீர்நிலைகள் எல்லாமே சீக்கிரம் வறண்டு போயிடும். ஸோ த ஆன்சர் இஸ் எவாப்ரேஷன். 5th க்வெஸ்சன். வென் எவர் ஐ சி த வாட்டர் ஃப்ளோயிங் அவுட் அன்நெசசரிலி ஃப்ரம் த ஸ்ட்ரீட் ஆர் ஸ்கூல் வாட்டர் டேப் ஐ வில் இமீடியட்லி டேஸ்.
தெரு குழாய்கள்லையோ இல்லை பள்ளியில் இருக்கக்கூடிய நீர் குழாய்கள்லையோ எப்பெல்லாம் தண்ணீர் தேவையில்லாமல் வெளியேறத பார்க்கும் பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக எனக்கு தெரியும், அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்படி முடியலனா அங்கே இருக்கக்கூடிய எல்டர்ஸ்கிட்ட சொல்லி அந்த தண்ணீர் வேஸ்ட் ஆகிறத தடுக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ஐ வில் இமிடியட்லி க்ளோஸ் த டேப். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 6. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு சர்வைவ். எல்லா உயிரினங்களுமே உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணீர் அவசியமானதுன்னு சொல்கிறாங்க. தண்ணீர் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 7. ரெயின் வாட்டர் இஸ் த பியூர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் டு ட்ரிங்க். மழைநீரானது குடிக்கிறதுக்கு ஏற்ற மிக சுத்தமான நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகிலேயே மிக சுத்தமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் அது மழைநீர் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. மேட்ச் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் நம்பர் 8. கீழே இருக்க பிக்சரை பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு மேலே இருக்க டேபிளில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை நாம் மேட்ச் பண்ணணும். கீழே வாட்டர் சைக்கிள் பிக்சரை கொடுத்துருக்காங்க, பிக்சரை நல்லா பார்த்தாச்சு. இப்போது மேலே டேபிளில் போய் மேட்ச் பண்ணலாம். ஏ பிரிசிபிட்டேஷன், அதாவது வாட்டர் டாப்லெட்ஸ் எல்லாமே பூமியை நோக்கி கீழே விழக்கூடிய நிகழ்வு, இதுக்கு மேட்ச். 2. ரெயின்ஃபால். பி எவாப்ரேஷன், அதாவது தண்ணீரானது ஆவியாகி மேலே போகிறது, அது எதனால் நடக்கும்னா வெப்பத்தினால, ஹீட்னால. ஸோ பிக்கு ஆன்சர் 3. ஹீட். சி காண்டன்சேஷன். காண்டன்சேஷன்னா வாட்டர் வேப்பர் எல்லாம் சேர்ந்து ட்ராப்லெட்ஸாக மாறுறது. ஸோ இதுக்கு ஆன்சர் 4. வேப்பர் டு வாட்டர். டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேகரித்தல். மழைநீர் சேகரிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் உயரும். ஸோ இதுக்கு ஆன்சர் 1. இன்க்ரீஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல். ஓகே, 3 ஒர்க் ஷீட்ஸையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.